ஹலோ கேமர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ் எனக்கு வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டரோட எபிசோட் தேர்ட்டி டூ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி முப்பத்தோரு எபிசோடு போட்டிருக்க பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது மக்களே ஸோ தான் ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூமே கொஞ்சம் இருந்தது ஸோ அதனால தான் பட் இருந்தாலும் வீடியோ ரொம்ப டிலே ஆகுது அப்படின்றதுனால தான் ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுமே மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன் ஸோ எதுக்கு ஹியூஜ் லைக் டார்கெட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்படின்னா ஸோ அடுத்த வீடியோ இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போட்டுறேன் ஸோ மறந்துடாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ஆலில் போட்டுக்கங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து நிறைய பேர் நிறைய டாஸ்க்கு கொடுத்துருந்தேங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு சில டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் பிளஸ் நிறைய பேர் வந்து ஸ்டோரியும் அப்கிரேட் பண்ணு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ப்ராடக்ட் லைசென்ஸ் நம்ம கிட்ட ஃபுல்லாகவே இருக்குங்க ஸோ ஒரு ஸ்டோர் அப்டேட் பண்ணாலுமே நம்ம வந்து ரிப்பீட்டடாக ப்ராடக்ட்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியுமே நம்ம வந்து ஒரு லெவலுக்கு அப்கிரேட் தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கேட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து அது ஸ்டோர் அப்கிரேட் பண்ணுறதுல ஐடியா இல்லை ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு ஸ்டோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிவிடுவோம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் நோட்டே பண்ணல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடியாவா ஏன்னா ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தோமா ஃபுல்லாக ரெகுலராக விளையாடிட்டு இருந்தால அந்த தாட்டே நான் பார்க்கல ஸோ என்ன சொல்லியிருந்தாருன்னா ரீஸ்டாக்கர் இருக்கா இல்லையா ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ரீஸ்டாக்கர் வந்து அன்லாக் ஆகிட்டான் போல் ஸோ அதை நான் கவனிக்கவே இல்லை நான் பாட்டுக்க ரெண்டு வீடியோ மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் நோட் பண்ணிவிட்டு ப்ரோ ரீஸ்டாக்கர் நாலாவதாக ஒரு ஆள் இருப்பான் இல்லையா அவன் வந்து அன்லாக் ஆகிட்டான் ப்ரோ அவனை வந்து ஹயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரீஸ்டாக்கருமே நம்ம வந்து ஹயர் பண்ணிடலாம் அவன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் க்ரீன் கலரில் ஸோ இதை நான் கவனிக்கவே இல்லை சுத்தமாக பார்த்தீங்கன்னா நான் பார்க்கவே இல்லை எப்படி மறந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல பட் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதனால் எனக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீஸ்டாக்கரையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலி கைஸ் இருக்கிறதே நாலு ரீஸ்டாக்கர் தான் ஸோ ஃபுல் மேக்ஸ் அவுட் ஸோ நாலு எம்ப்ளாயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஹயர் பண்ணியாச்சு இன்னும் வந்து கேஷ் ஹையர் மட்டும்தான் பெண்டிங்கு ஸோ அதுலேயுமே ஒரு லெவலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஆர் டூ வீடியோ கழிச்சு வந்து நான் அப்கிரேட் பண்ணிவிடுவேன் அதாவது ஹையர் பண்ணிவிடுவேன் பட் நாலாவது லெவல் எப்படின்னு எனக்கு தெரியல கைஸ் அங்கே பாருங்களேன் ஆயிரத்தி எழுநூறு பேருக்கான் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு நான் பண்ணணுமா நான் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் வச்சிருக்கானுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டோரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு மூணு லெவல் வந்து நம்மளால் பண்ண முடியும் ஸ்டோரில் அதில் ஒரு லெவல் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி நான் வந்து பண்ணுறேன் வாங்க பண்ணிட்டேன் எங்கே வந்துருக்குன்னு பார்ப்போம் இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்னடா எங்கடா அப்கிரேட் ஆகிது ஓ இந்த இடத்துலயா இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடியோ ஆமாங்க இந்த எகிரி பார்த்துருவோம் அதனால எகிரி பார்த்தேன் ஸோ ஓகே ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு போல ரைட்டு சோ அப்படியே ஃப்ரிட்ஜை என்ன பண்ணிடுவோம் அப்படியே திரும்பவும் எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சிருவோம் சோ கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் ஃப்ரிட்ஜை மட்டும் தனியா மெயின்டைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற ஃப்ரிட்ஜிலேருந்து இருந்து இருந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அக்காமலேட் பண்ணி வைப்போம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ பார்ப்பேன் கைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களே நீங்கள் சொன்னதுனால தான் வந்து இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் மறக்காமல் இளைக்க போட்டு பாருங்க ஸோ மெயினாக வந்து வீடியோ பண்ணுறதுக்கு இப்போ ரொம்பவே டைம் எடுக்குது கைஸ் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பண்ணணும் பட் இது நம்ம அடுத்தடுத்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் ஸோ நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ ஒரு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் கிட்டே இருக்கும் பட் நான் வந்து இந்த வீடியோ பிளே பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா பிளே பண்ணி தான் நான் இந்த டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸாக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அப்போ நான் எவ்வளவு பிளே பண்ணியிருப்பேன் அப்படின்றத பாருங்க சில விஷயங்கள் ரிப்பீட்டடாகவே இருந்தது ஸோ அது அதுதான் சொல்ல வர ரீசன் வந்து இந்த டைம் எடுக்கிறதுனால தான் இந்த வீடியோ டிலே வருதுங்க வேற ஒன்றும் இல்லை ஆனால் நான் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணுறேன்னா ஸோ அதனால அதிகமே பார்த்துட்டு இருக்காப்புல இருக்கு நம்ம அகைன் வந்து திரும்ப கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அதுவே ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அதிகமாக வருது சோ புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்விகளையும் ஊற்றிருந்தீங்க என்ன ஒரு மூணு நாளாச்சு வீடியோ போடல என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசன் அதனால தாங்க சோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது அதனால தான் நான் பண்ணல மத்த கேம்ஸ் கூட ஏதாவது போடலாம் செய்யலாம் தான் பிளான் பண்ணேன் பட் என்னால முடியலைங்க தான் சோ நாலு எம்ப்ளாய் சக்சுல பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணியாச்சு நாலு எம்ளாயி ஹயர் பண்ணிட்டா இவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அதுக்குமே என்ன சொல்லிருந்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லா ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வைப்பிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்டரா நம்ம இப்போ ஃபுல்லா அன்லாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ராடக்ட்ஸு அதுல எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எல்லா ப்ராடக்ட்டுமே ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போட போறேன் ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத எண்ட் ஆஃப் தி டேல நம்ம வந்து பாத்துக்கலாம் சரியா ஸோ இப்போ அந்த பிங்க் கலர் பாட்டில் இருக்குல்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு அது ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது ரெண்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் செய்கிற ப்ரெட் ரெண்டு இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா வாங்கி ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரேஜ் ரூம் அடுக்க போகிறோம் இதில் மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து ரோட்டில் போட்டுருவானுங்க பட் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் ரூமில் வைக்கணும் இது தாங்க எனக்கு வேலை ஸோ இவ்வளோத்தையும் நான் பண்ணணும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ராசஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரேஜ் ரூமில் வைக்கிறதுக்கு இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்களே ரிப்பீட்டடாக இதை மட்டும் தான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ நான் அடுக்க அடுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டாக்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்க வைக்க அவனுங்களையுமே வந்து நம்ம ஸ்டோரில் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ரொம்பவே நல்லா தான் ஒர்க் பண்ணுறானுங்க ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்டோரேஜ் ரூமில் வந்து எப்பவுமே ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரியே ப்ரோ அப்போ தான் நாலு பேருமே வேலை பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாகவே காசு செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து பண்ணுறேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோத்தையும் நான் பண்ணுறேன் ஓகே கைஸ் இதை நம்ம அடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா சொல்ல மறந்துட்டேன் நம்மளோட செகண்ட் சேனல்ல வந்து மொபைல் ஸ்டோர் சிமுலேட்டர் இருக்கு இல்லையா அதோட அடுத்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா புதிய எபிசோடு வந்து நான் வந்து நேத்தே போட்டுட்டேன் ஸோ அத வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம செகண்ட் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க லிங்க் இருக்கும் டெலிகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே லிங்க் எல்லாமே இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அப்பதான் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்க குரூப்ல எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன் நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ அதனால மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க இனிமேல் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் இருக்குல்ல அதே மாதிரி தாங்க அந்த மொபைல் ஸ்டோர் சிம்லேருமே இப்ப வந்து கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு ஒரு டவுட் கைஸ் தான் இது மேலே ஏறி நின்றுட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்லை என்னன்னா இவனுங்க அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போகிறானுங்களா அவனு பாக்ஸை ஒரு ஸ்லாட்ல இருந்து அந்த நேரம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸை வச்சுட்டேன்னா மிச்ச பொருள் குப்பையில் போகிறானுங்களான்னு பார்க்கலான்றது தான் டவுட் பட் எம்டி பாக்ஸ் மட்டும் தான் கவுண்டர்ல போய் இதுல குப்பையில போடுறாங்க பிரச்சனை கிடையாது இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா ரொம்பவே ஒரு விசித்திரமான டாஸ்க்கு ஆனா இது இவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல சோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒருத்தர் கிடையாது இது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கவுண்டர் இருக்குல்ல கேஷ் கவுண்டர் அது மூணுமே மூடி வச்சிருக்கோம் ஒன்பது மணி காலையில எட்டு மணிக்கு கஸ்டமர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்களா ஸோ உள்ள வந்து சுத்திட்டு இருப்பாங்க அதாவது நம்ம கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கவுண்டர் வந்து ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி உள்ள சுத்திட்டு இருப்பானுங்களா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கவுண்டர் ஓப்பனே ப்ரோ ஏன்னா ஒன்பது மணிக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் பெருசாக வரமாட்டாங்களா ஸோ அந்த கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு மூணு கவுண்டரையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஃபுல்லா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும் மேபி யாராவது ப்ராடக்ட் எடுத்துட்டு நம்ம ஸ்டோரை விட்டு வெளியில போறாங்களா இல்லைனா ஒரு வேளை கூச்சுக்கிட்டு வெளியில போறாங்களா அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்க்கணும் இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு லிமிட் அளவுக்கு தான் உள்ள ஸ்டோர் உள்ள இருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்குதா அப்படின்றத பாக்கணும் மெயினா சோ அதுதான் இன்னைக்கு டாஸ்க் பாத்தீங்கன்னா கடை திறந்ததுலேருந்து நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் எந்த ஒரு கேஷ் அக்கவுண்டருமே நம்ம ஒர்க் பண்ண போறது கிடையாது சோ ஒன்பது மணிக்கு தான் உள்ளே இருக்கிறாங்க இல்லையா சோ இந்த கஸ்டமர்ஸ்க்கு பூரா பேருக்கும் ஒன்போது மணிக்கு தான் நம்ம வந்து பில்லே போட போறோம் சோ இதுதான் இட்ஸ் டாஸ்க் பாக்கும்போது ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு சார் அசால்ட் பண்ணிடலாம் அதெல்லாம் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் போக போக விளையாடும் போதும் அதோட மேட்ரு தெரிஞ்சுது என்ன கதைன்னா உள்ள கஸ்டமர் உள்ள ஆகிட்டே இருக்காங்க இல்லையா அதாவது காலியாக இருந்தது ஸ்டோர் ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அடுத்த ஒரு பத்து பேர் வந்தாங்க இருபது பேர் வந்தாங்க உள்ள உள்ள போறவங்க வெளியில யாரும் வரல சோ அப்ப கவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சொல்லுவோம் ஒரு நாளைக்கு கஸ்டமர் இன் அவுட்டு அவுட் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் கரெக்டா ஸோ ஐம்பத்தஞ்சு பேருமே தான் இங்கே சேர்க்க போறாங்க எப்படி இது வந்து ஹேண்டில் பண்ண போறோம் செய்ய போறோம்னு தெரியல ஆனா ஒன்றே ஒன்னு மட்டும் நடந்துச்சு என்னன்னா கேம் வந்து பாத்தீங்கன்னா செமையாக ரெண்டர் ஆகுறதா இருக்கட்டும் லேக் ஆகிற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது ஏன்னா ஆளே இல்லாதப்போ ஒண்ணுமே தெரியல போக 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 கவுண்ட் கஸ்டமர் கவுண்ட் உள்ள இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அப்படியே செமையா பார்த்தீங்கன்னா ரெண்டராக ஆரம்பிச்சுது நான் அதை மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ லேக் அடிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து கேம்ல லேக் அடிச்சுதுங்க ஏன்னா நம்ம இன்னும் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பில் போடலையா ஸோ அதனால தான் இருக்கிறானுங்க சோ அந்த கேப் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ பாக்ஸ் கைஸ் சும்மா கொட்டி கிடந்தது அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் ரூம்ல முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடுக்கி வச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாவே ஒன்போது மணி ஆனதுக்கு அப்புறம் எல்லா கஸ்டமருக்கும் நம்ம வந்து பில்லு தான் இதுதான் மேட்ரு ஸோ பார்ப்போம் அப்போ பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் நடுநடுவில் ஃபீல் ஆகுறது தெரியும் இந்த ஃப்ரேம் டிராப் ஆகுறது ஸோ இது எல்லாமே இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இருக்கும் அவங்க எல்லாருக்குமே பார்த்துங்க மக்களே ஸோ நீங்கள் கேட்ட டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிவிட்டேன் சில பேருமே சில டாஸ்க் கொடுத்துருந்தீங்க என்ன அப்படின்னா ப்ரோ வந்து ஆஃபரில் வி ப்ரோ எல்லா ப்ராடக்ட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க பட் இந்த ஆஃபர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது ரேட்டு வேணா கம்மி பண்ணி வைக்கலாம் ஸோ அதையுமே லாஸ்ட் வீடியோல நான் வந்து பண்ணிட்டேன் சோ அதனால பாத்தீங்கன்னா நான் திரும்ப இதை வந்து இந்த வீடியோல நான் வந்து பண்ணலை ஏன்னா மெயினா அதை நம்ம சொல்லணும் இல்லையா அது இன்னொன்னு வந்து ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் கவுண்டர்ல பில்லு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா போடும்போது போட்டுட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டர் க்ளோஸ் பண்ண என்ன ஆகும் அதையுமே வந்து இந்த வீடியோல நம்ம பில்லு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பாத்துரலாம் ஓகேங்க மணி ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு சோ அதனால மூணு கவுண்டர்ல இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுறேன் ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் கவுண்டராக எதுக்கு எந்த ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு நம்ம போடணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் வந்து எடுத்து விட்டேன் ஸோ தொள்ளாயிரம் பேருக்கு போடணும் அப்படின்றதுனால நம்ம நிறைய கஸ்டமர் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தாங்க ஸோ பரவாயில்ல பியர் கேன்லாம் நிறையவே எடுத்திருக்கான் சந்தோஷம் தம்பி பரவாயில்லைங்க ஆளும் கொஞ்சம் நிறைய தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் இதில் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் கொடுப்போம் இல்லையா ஸோ அது வந்து கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஏதோ ஃபீலா இருந்தது இந்த தொண்ணூறு அதாவது நூறு டாலர் கொடுத்துட்டு தொண்ணூறு டாலர் ரிட்டர்ன் கொடுறான் இப்படிலாம் கேட்பாங்கல்ல அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஏதோ ஃபீலு இன்னொன்னுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு நம்ம சேஞ்ச் கொடுக்குறோம் இல்லையா சேஞ்ச் கொடுக்கும் போது நம்ம அவங்களுக்கு தப்பான சேஞ்ச் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் ஒழுங்கா கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்க சொல்லியிருந்தாரு ஏன்னா அதிகமாக கொடுத்தா வாங்கிக்கிறானுங்க கண்ணை மூடிட்டு இதை நம்ம கண்மையாக கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்றது சொல்லியிருந்தாரு ஸோ அதையுமே வந்து இப்போ மீன் ஓயில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துறோம் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னா அதுவுமே எனக்குமே சில டாஸ்க்லாம் வந்து வித்தியாசமாக தான் இருந்தது இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லையரா புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருந்தது ஸோ அதனால அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் சில டாஸ்க் வந்து நம்மளால் பண்ண முடியாதுங்க இந்த கேமில் சில ஃபீச்சர்ஸ் கிடையாது சோ அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா ஆயிரம் டாலருக்கு வி ப்ரோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சோ தான் நிறைய பேர் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு விஇ ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க சோ எல்லாமே நம்மளால பண்ண முடியும் பட் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்மளால அது பண்ண முடியாது கேட் அதுதான் சோ அதனால உங்க டாஸ்க் எதுவுமே நான் பண்ணல ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமோட ஸ்டார்டிங்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணலாம் இப்ப நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டுமே அவ்வளவு இருக்கு சோ ஒரு ப்ராடக்டை நான் வச்சு வித்தினா கூட அதை பை பண்ணுவாங்க பட் மற்றபடி ப்ராடக்ட் இல்லை ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடும் ஸோ அதனால நான் அந்த டாஸ்க் நான் வந்து பண்ணலை சரிங்களா ஸோ அடுத்ததான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதிக ரேட்டுக்கு வச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி அதாவது எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டுக்கு வச்சு வியூ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் அதையுமே நம்மளால பண்ண முடியாது ரீசன் வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதோட ரேஷியோ வந்து அதிகமாயிடும் ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குமே நான் வந்து பண்ணலை வேணா ஒரு எண்டு கேம் எண்டு போற சமயத்தில் செய்யும் போது நம்ம வேணா அதெல்லாம் பண்ணலாம் சில அப்படி அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கேன் கைஸ் அதனால ஏன்னா உங்க டாஸ்க் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க ஸோ அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க கைஸ் எல்லாரும் டாஸ்க்குமே பண்றேன் பட் பாசிபிலிட்டிஸ் வந்து எதுக்கு அதிகமா இருக்கோ ஈஸியா இருக்கோ அதை தான் பார்த்தீங்கன்னா எடுத்து பண்றேன் இதுவுமே எனக்கு டஃப்பான டாஸ்க்காக தான் தெரிஞ்சுது நான் ஃபர்ஸ்ட் போது ஈஸியா இருந்தது பட் ரொம்பவே கஷ்டங்க பரவாயில்ல நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது வேற மாதிரி தலை வேற மாதிரி ஸோ இன்னைக்கு நம்ம தான் இதை பண்ணியிருந்தாலும் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹண்ட்ரடுக்கு மேல வாங்கினது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம ஸ்டோர் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் எம்ப்ளாயி ஹையர் பண்ணியிருக்கோம் பிளஸ் ப்ராடக்ட் மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோக்கு வாங்கியிருப்போம்னு தெரியல ஒரு குறைஞ்சது ஒரு டென் தௌசண்ட் காட்சி நினைக்கிறேன் சோ அது டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா பாத்துட்டு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி சேஞ்சஸ்மே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சேஞ்சு வந்து நம்ம கம்மியா கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதையுமே வந்து நான் செக் பண்ணி பாக்குறேன் சரிங்களா இதுலேயே பாத்துட்டு வாங்க அப்படியே உங்களுக்கு தெரியுமே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் ஏதோ ஒன்று கம்மியாக நான் கொடுப்பேன் ஸோ அதுக்கு என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போடுங்க மக்களே ஸோ லாஸ்ட் வீடியோலேயே கேட்டிருந்தேன் ஸோ எந்த ஐபிஎல் டீம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வச்சு எம்ஐ இதுதான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா அதிக கமெண்ட் சிஎஸ்கே வந்துச்சு எம்ஐ வந்துச்சு மற்ற டீம்ஸ்லாம் ஒன்று ரெண்டு தான் ஏதோ இருந்துது நினைக்கிறேன் ஸோ நான் மெஜாரிட்டியாக பார்த்தது வந்து சிஎஸ்கேவும் எம்ஐன்னா இருந்தது ஸோ ஓகே ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி மக்களே எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஸோ பார்ப்போம் அதே மாதிரி மறந்துடாம அந்த மொபைல் ஸ்டோர் சிமுலேட்டர் இருக்கு இல்லையா ஸோ அதையுமே போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டர் எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கேம் இப்பதான் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே தெரியும் ஸோ நிறைய விஷயங்கள் அதுலயுமே புதுசு புதுசாக நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆரம்பத்தில் நல்லா வேக வேகமாக வாங்கினாங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது என்ன ஒன்று நல்லா தாங்க இருக்குது இந்த மாதிரி கடைசி டைமில் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிறைய நூறு பேர் அதாவது நூறு டாலர் நூற்றம்பது டாலர் வாங்கினது நிறைய வந்துச்சு பட் அதுக்குன்னு அடிக்கடி நம்ம இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க அப்புறம் கேமே வந்து காரி தூப்பிடு நம்மளை நீ விளையாடவே வேணாம் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லேக் அடிச்சுது பிகாஸ் அதான் ஒரு கேம்னு ஒரு லிமிட் இருக்குல்ல ஸோ இருக்கிற ஐம்பது பேருமே நம்ம உள்ள அடைச்சி வைக்கணும்னு போனோம்னா எப்படி இதை பாருங்க இது கூட நூற்றி அந்த சுசி லார்ஜ் சைஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்க ஸோ அது வந்து நல்ல ரேட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்னே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டாலர் கிட்ட போகுது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்தாலே ஐம்பது டாலர் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆயிடுது மேபி அதனால கூட இருக்கலாம் ஸோ ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டரில் ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தான் ஸோ இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து சம்பளம் செய்ய போகிறோம் நூறு டாலர் வாங்கியிருக்காப்புல ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் மேட்ரு என்னன்னு தெரியுமா ஸோ இந்த இது சொன்னேன் இல்லையா சேஞ்ச் நம்ம ஒழுங்காக கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் வருதுங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நாட் ஃபவுண்டு மைனஸ் ஒன்று போகும் பட் நம்ம சேஞ்சஸ் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா மைனஸ் ஃபைவ் போதுங்க அதே நம்ம சேஞ்சஸ் ஒழுங்கா கொடுத்தோம்னா அது ப்ளஸ் ஃபைவாக மாறுது ஸோ அவங்களோட எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மைனஸ் ஆகுது இதுதான் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிச்சது இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த டாஸ்க்கு தான் ஸோ அதனால சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கொடுங்க ஸோ சேஞ்ச் எதுவுமே விட்றாதீங்க அப்புறம் வந்து எக்ஸ்பி அதில் அடி வாங்கிடும் ஸோ என்னதான் நம்ம அடி வாங்கி செஞ்சு மிதி வாங்கியிருந்தாலும் ஸோ அடுத்த லெவலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இதோட நம்மளுக்கு ஒரு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது லெவல் போனாதான் நம்மளுக்கு நியூ ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ இது மாதிரி கொஞ்சம் நிறைய கஸ்டமர் வர மாதிரி டக்கு டக்குன்னு விளையாட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க குயிக்காகவே வந்து நம்மளால் அடுத்த லெவலில் வந்து ஈஸியாகவே ரீச் பண்ணிட முடியும் ஸோ ஓகே கஞ்சி இவங்க தான் ஃபைனல் கஸ்டமர் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போங்க இஸ் இல்லை பக்கத்து கவுண்டர்லேயும் ஆள் இருக்காங்க போட்டிருக்கு ஓகே என்ன பண்ணுறது வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம் ஸோ லாஸ்ட் கஸ்டமர் இவங்க தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேடம் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா இப்போ வந்து டமாலு கவுண்டர் க்ளோஸ் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதையும் வந்து செக் பண்ணலாம் அப்படின்றதுனால டப்புன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறேன் லாஸ்ட் ஏய் என்ன பொருள் பொருள் இந்த மாதிரி இல்லம் ஓ நல்ல வேலைவா வயந்துட்டேங்க அவ்வாட்டி எழுந்திச்சு போய் வெளியில போகிறா போலன்னு நினைச்சேன் ஏன்னா பொருள் கிட்டத்தட்ட நூறு டாலருக்கு மேலே வாங்கியிருந்தாங்க இவங்கள போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொதுப்பிருந்து வச்சுங்க நானாக தான் இருப்பேன் கைஸ் என்ன கான்செப்ட் நடக்குது அப்படின்னா எங்க ஊட்டமோ அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க போல அதாவது இந்த கவுண்டர்ல போடுறாங்க இந்த கவுண்டர் உடனே மூடிச்சுன்னு தூக்கிட்டு வந்து இன்னொரு ஒரு கவுண்டர்ல போட்டுடுறாங்க இது நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேமில் சில விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவரா பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ ஃபைனலி கைஸ் இன்னைக்கு டே வந்து சிறப்பாக முடிச்சாச்சு ப்ரோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ப்ரோ ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை இவ்வளோ பேர் கேட்பீங்க அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல ஸோ இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாக இருக்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டோர் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் காஸ்ட் பாருங்க ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட்ங்க நான் டென் தௌசண்ட் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன் பட் ஒரு நைன் தௌசண்ட் நைன் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம் இது ஒரு ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு நாள்ல நம்ம இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராடக்ட் வாங்கினது அதே மாதிரி மேலே பாருங்க ஷார்ட்டுன்னு இருக்கு பாருங்க ஷார்ட் சேஞ்சுன்னு சொல்லி அது ரெண்டு பேருக்கு நடந்திருக்கு எதனால் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு சேஞ்ச் கொடுக்கல இல்லையா ஸோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்னு ரெண்டு நடந்திருக்கு ஸோ எப்போவுமே நம்மளுக்கு அது ஜீரோவில் தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து அந்த ரீசன் வந்து ஜீரோவில் இருந்தது இல்லையா அது இன்னைக்கு ரெண்டுன்னு மாறி இருக்கு அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் ஒழுங்காக கொடுக்கல ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் இதே சேஞ்சஸ் கொடுக்கலனா வந்து நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ் ஆகுது இதே நம்ம சேஞ்ச் அவங்களுக்கு கூட ஒரு பத்து ரூபா வச்சுக்கல அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன இன்னும் ஒரு பிளஸ் ஃபைவ்னு பத்து பாயிண்டா தரப்புறாங்க அது மட்டும் தரமாட்டாங்க காவாளி பயிலுக்கு நம்மளை மட்டும்தான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வைப்பானுங்க சரி ஓகேங்க ஸோ இல்லாத பொருளை மட்டும் கொஞ்சம் தூக்கி ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு போல ஸோ இன்னைக்கு டேல அதை மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெருசாக எதுவும் இன்னைக்கு பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நிறையவே இருக்கு நேற்று வாங்கினது போக மிச்சம் பாத்தீங்கன்னா அங்கங்க ரூட்ல கிடக்குது இல்லையா சோ அதையெல்லாம் போக்கிட்டு வந்து ஸோ மிச்சத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இன்னைக்கு டேவையும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இந்த கேம் நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருந்ததுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது டைம் ஸோ அதனால தான் வீடியோ டிலே ஆகுது ஸோ அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு வீடியோவே போட முடியுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நான் ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கேன் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக டெய்லி கன்சிஸ்டன்ஸியாக போட்டுருவேன் பட் இருந்தாலும் லாஸ்ட் மந்த்துக்கு விட இந்த மந்த்தில் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து டிலேவாக தான் இருக்கோம் அது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ அது நடுவில் காரணம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகமாக வந்துட்டுங்க அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அன்எக்பெக்டட் ஒர்க் அந்த மாதிரி தான் நிறைய நடந்துச்சு ஸோ அதனால என்னாலையும் அதை வந்து விட முடியாது ஸோ கண்டிப்பா மேண்டட்ரியாக பண்ணி ஆகணும் தான் ஓகே தலை பார்த்தீங்கன்னா மொட்டபாஸ் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு டாலருக்கு வாங்கிட்டு போயிருக்காரு பரவாயில்லைங்க ஸோ முன்ன விட இப்போ அந்த நூறு டாலருன்றது டக்கு டக்கு டக்குன்னு அதிகமா வருது சந்தோஷமா இருக்கு சொல்லி வாயமுட்ல அதுக்குள்ள நாலே நாலு ப்ராடக்ட் தூக்கின்னு வரானுங்க பாரு மனசாச்சே இல்லாம என்ன பண்ணுறது உங்களெல்லாம் நேற்று மாதிரி இந்த ஜாலியின் வாலா பாக்கு தான் கைஸ் நேற்று மாதிரி எட்டு மணிக்கு உள்ள வந்தீங்களா கடை உள்ள ஒன்போது மணி வரைக்கும் உள்ளே சுத்துங்கடா வெளியிலயே போக அப்படின்ற மாதிரி இதுதான் சொன்னாங்க சுசி லார்ஜ் பாருங்களேன் ப்ராடக்ட் நிறையவே வாங்காத மாதிரி இருக்குது தலை ஆனா நம்ம சுசி லார்ஜ் ஒரு மூணு எடுத்து போட்டாப்புல அதுவே செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் கிட்ட வந்துருச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கிட்டே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க பெருசாக ஒன்றும் இல்லை எல்லாருமே கம்மி கம்மியா தான் ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் இந்த டே ஸ்டார்டிங் அப்படின்றதுனால தான் இருக்கும் போக போக தான் பார்த்தீங்கன்னா அதிகமா வாங்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அதனால என்ன பாருங்க நம்ம பாட்டியுமா எப்பவுமே வந்து நம்மளுக்கு பாட்டியமாக தான் நமக்கு இந்த கேமில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அவங்க தான் வந்து அந்த நூறு டாலரு எல்லாமே வந்து பெரிய மைல் ஸ்டோன்லாம் வந்து பாட்டியமாக தான் ஆரம்பிச்சு வைப்பாங்க பரவாயில்ல இருந்தாலும் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது அகெயின் ஒரு வித்தியாசமான டாஸ்கோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதையுமே வீடியோல போடுறேன் கொஞ்சம் ஈஸியான டாஸ்காக கொடுக்குங்க பாசிபிளான டாஸ்காக கொடுங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டமான டாஸ்க்கு தான் கொடுக்குறீங்க அந்த கஷ்டமான டாஸ்க்குக்காக நான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டே வந்து இப்போ இருக்கிற நிலமையில இருந்து டே ஒன்றுக்கு நான் கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனா மட்டும்தான் என்னால் சில டாஸ்க்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது அதனால இப்ப இருக்கிற கரண்ட் நிலைமைக்கு என்ன டாஸ்க் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன் ஸோ ஓகேங்க ஸோ இன்னைக்கு டேவும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் போதும் பட் எனக்கு கம்பேர் பண்ணும்போது நேற்று டேவை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பெண்டிங் வந்து கம்மி தான் மற்றபடி கஸ்டமரும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை கவுண்ட்டுக்கு வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பரவாயில்லைங்க மார்க்கெட் ஒரு நாள் வந்து நல்ல இதில் போகும் பீக்கில் இருக்கும் ஒரு நாள் டவுனில் போகும் ஸோ முன்ன பின்னே இருக்கத்தானே செய்யும் அதெல்லாம் பார்த்தா முடியுமா ஸோ அதனால இதெல்லாம் ஒன்றும் ஓரி பண்ணிக்க வேண்டாம் தலை 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 என்ன தலை நீ நீ லாஸ்ட் வீடியோ எல்லாம் வந்து வெரியா வாங்கின் போனேன் இன்னைக்கு என்னன்னா ஐம்பது டாலர் கூட வாங்காம போற தலை ஒஸ்ட் தலை ஸோ இருந்தாலும் கஸ்டமர்னு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போனோம்னாலும் பெய்யும் வந்துடுவாங்களே சரி இருங்க கை இன்னும் பார்ப்போம் இந்த ரெக்கர் சொக்கா மேடம் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்மோஸ்ட் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ ஃபைனல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேவோட கஸ்டமர் வந்து இவங்க தான் வேற யாரும் இல்லடா அப்புறம் ஃபைனல் இன்னும் ஒன்னே டக்குன்னு வந்து டமக்கு நின்றாதீங்க தான் ஸோ பாருங்க நம்ம பயில்களை பாருங்க நாலு பேர் சும்மா தீயா வேலை பார்க்குறானுங்க நெருப்பு மாதிரி வேலை பார்க்குறானுங்க பாருங்களேன் ஸோ நம்ம அந்த புதுசாக ஸ்டோர் அன்லாக் பண்ணிருக்கோம் இல்லையா அங்கே ஒரு ரெண்டு லைட்டு வாங்கணுங்க ஸோ இந்த கலவரத்தில் வெளியே விளையாடிட்டு இருந்ததில் அங்கே ஒரு லைட்டு வாங்கணும் அப்படின்றதே சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறந்துவிட்டேன் ஸோ ஓகே அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு பாருங்க கைஸ் எல்லா ஸ்டாக்குமே இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு அது மட்டும்தான் ப்ராடக்ட் கம்மியாக இருக்குமே தவிர்த்து ஸ்டாக்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது பிகாஸ் நம்ம பத்தாயிரம் டாலர் செலவு பண்ணி நம்ம ஸ்டாக்ஸ் மட்டுமே வாங்கியிருக்கோம் இல்லையா அதனால அங்க பாருங்க என்னடா என்னடா இத்தனை பேர் போறீங்க ரெண்டு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் போறாங்க இவ்வளவு ஒட்டுக்க ஜோடியா போறாங்க உள்ள மூணு பேர் இருக்காங்க இன்னும் ஒருத்த எங்க ஆள காணுமே டாய் அந்த குப்பத்தொட்டியில போட போல சோ பரவாயில்ல நாலு பேருமே சும்மா தாறு மாறா வேலை பாக்குறானுங்க சோ அதனால இவனுங்க இருக்கிறதுனால நம்ம ஸ்டாக்கை மட்டும் கொஞ்சம் வாங்கி வாங்கி வைக்கணும் என்ன ஒன்னு ஸ்டாக்ஸ் ஆர்டர் போட்ட உடனே அது டேரெக்டா ஸ்டோரேஜ் ரூமுக்கு வரா மாதிரி பண்ணிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்க ஓகே காய்ஸ் இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து என் பண்ணிக்குவோம் ஸோ ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஜீரோ வந்துருக்கு பாருங்க வேற லெவல் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ப்ராடக்ட் ஸ்பென்ட் பண்ணதுமே வெறும் நானூறு டாலர் தான் ஸோ ஃபுல்லாக ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிட்ட ப்ராஃபிட் மட்டுமே நம்மளுக்கு அப்படியே டேரக்டாக கிடைச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறந்தராமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு ஐநூறு லைக்கை ரீச் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ குயிக்காக வரும் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் Watching, bye guys.